அப்பா இந்த இருக்கு பாருங்க ஃபோர்டைல் பேரண்ட்டு அவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க பிரியாணா பாருங்க நல்ல சைஸ் வந்துருச்சு சிறுசில் போட்டது நல்லா என்ன சைஸ் வந்துருச்சுன்னு பாருங்கள் வால் கொரிச்சிருக்கப்போ ஏதோ சாப்பிடுது ஏதோ அடிக்குது அதான் ஃப்ளவரான தான் இது ஹம்பு வராத ஃப்ளவரானு இது ஹம்பு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஹம்பு வந்தாலும் தான் வரும் இந்த ஃப்ளவர் ஹாய் ஹா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெதா ஃபிஷாம் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் டூர் கூட சொல்லலாம் நம்ம என்னென்ன ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் என்னென்ன ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருக்கோம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் நீங்களும் இன்கேஸ் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருந்தால் அதில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க என்னென்னலாம் வரும் அப்படிங்கிற தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ சூப்பராக போது வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சீப்பு ரொம்பவே டியூரபிளாகவும் இருக்கும் இது வந்து ஒரு நூற்றம்பது ரூபாலேருந்து இருந்து நூற்றம்பது ரூபாய்க்குள்ளேயே இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் வந்து கிடச்சிடும் ஈஸியாகவே உங்கள் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் ஃப்ரிட்ஜு ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்கக்கிட்டேயோ இல்லைன்னா பழையரும்பு வாங்குறதுக்கிட்டே கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் வந்து கிடச்சிடும் பெரும்பாலும் சிமெண்ட் தொட்டி போடுறதுக்கு பதிலாக இதை போடுறதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த டேங்க்கில் நான் வந்து மீன் போடலை அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சு கவுத்தி வச்சிடலாம் நான் ஆனால் சிமெண்ட் தொட்டி வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா கவுத்தி எடுத்து வைக்க முடியாது ரெண்டாவது இடத்த இம்மீடியட்டாக ரீலொக்கேட் பண்ணிக்கலாம் அது சிமெண்ட் தொட்டி வந்து ரீலோகேட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிஷியல் விஷயங்கள் நிறையா இருக்குது இதில் வால்வு போட்டு அப்படி தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரி ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக பிளான்ஸு ஹைட்ரிலாக இதெல்லாம் கிடக்கு நிறையா வளர்ந்துருச்சு இதில் இதில் ஒரு பொய் கிடைக்காங்க இது ஒரு பட்டர்ஃப்ளை கொய் இது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை கொய்யை இது ஓரளவுக்கு சின்ன சைஸில் வாங்கினது இப்போ நல்லா பெருசாக டெயிலெலாம் நல்லா வந்துருச்சு இது நார்மல் டெயில்தான் வெயில் டெயில் கிடையாது நார்மல் டெய்லு நார்மல் டைல்லையே பட்டர்ஃப்ளை கொய்யுது இதில் வெயில் டெயில் ஒரு மூணு டெயில் வர்ற வெயில் டெயில் வரும் அதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுவே நல்லா இருக்கும் ரொம்ப நாளாக நம்மள்ட்ட இருக்குது இந்த கொய் சாப்பாடு போட்டோம்னா அப்படியே வந்து சாப்பிட்டு போயிடும் அப்படியும் மூவாரு செமையாக இருக்கும் உள்ள பிரச்சனை தெரியாது இன்னொன்று இன்னொரு கொய் ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா சைஸில் ரொம்ப சின்ன உண்டாக போட்டிருந்தேன் நான் அந்த கொய்யை ஆனால் சைஸ் நல்ல பெரிய சைஸாக வந்துடுச்சு அது வலையில் சிக்கவே மாட்டேங்குது எங்கே போச்சு ஆ அந்த இருக்காங்க மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் இதாக பாருங்க இது ஆக்சுவலாக இவ்வளோ பெருசு வளரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அந்த இது ஆக்சுவலாக எஸ்கே ஆ பொய்யில்லை எஸ்கே கோல்டு பாருங்கள் இதுதான் எஸ்கே கோல்டு எஸ்கே கோல்டு நல்ல சைஸ் இந்த அளவுக்கு நல்ல சைஸ் வரும் இதை விடையும் பெரிய சைஸாக வரும் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது மீனை பொறுத்த வரைக்கும் எப்போ நமக்கு வந்து கண்டிஷன் சரியில்லை இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸுலேயோ இல்லை தொட்டியிலையோ இல்லை இலையோ போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதை வந்து அப்பப்போ நீங்கள் பிடிச்சி பார்க்கணும் மீனை வந்து ஏன் வந்து மீனை வந்து அப்பப்போ பிடிச்சி பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ இந்த மீனை பிடிக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு மீனை பிடிக்கும்போதும் அப்படி கை இப்படி இப்படி பிடிச்சிட்டு அதோட உடம்பை இப்படி தொட்டு பார்க்குறீங்கன்னா உடம்பு மேலே அப்படி ஒரு வலுவலுப்பான ஒரு இது இருக்கும் முடிச்சிட்டு இப்படி கை எடுத்திங்கன்னா கை வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வலுவழுப்பு தன்மை இருந்துச்சு அப்படின்னாலே மீன் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் மீனை தொட்டு பார்க்கும்போது இடையில மீனை தொட்டு பார்க்கும்போது அந்த வலுவழுப்பு தன்மை இல்லை மீன் வந்து சொர சொரண்ட் இருக்குது அப்படின்னாலே மீனுக்கு எதோ பிரச்சனை இருக்குது அது இம்மீடியட்டாக கொஞ்சம் நல்லா செத்து போயிடும் அப்படின்னு அர்த்தம் ஸோ ரெகுலராக அவங்க ஃபிஷ்ஷை நீங்கள் பிடிச்சி பார்த்துக்கணும் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்தளவுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஓகேவா இதில் வந்து எதுவுமே இல்லை இதில் வந்து வாட்டர் வந்து கண்டிஷன் பண்ணுறதுக்காண்டி போட்டிருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா இமீடியட்டாக ஏதாவது வேறு ஏதாவது ஃபிஷ்ஷு நம்ம ப்ரீடிங்கோ இல்லை பெரிய ஃபிஷ்ஷோ ஏதாவது நம்ம எடுத்துக்கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டேங்க் நமக்கு தேவைப்படும் அப்படின்றனால எப்போவுமே ஒரு ஒரு டேங்க் ரெண்டு டேங்க் வந்து எம்டியாக வச்சுருப்பேன் கண்டிஷன் பண்ணுறதுக்காக ஸோ அது வந்து நல்லா தண்ணி க்ரீன் வாட்டராக ஓரளவுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது க்ரீன் வாட்டர் வர்றதுக்கு ஓகேவா ஸோ அடுத்தது பக்கத்து டேங்க்கு இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாலிக் கிடக்கு இதுவும் அதோடையே சேர்ந்து போட்டது தான் ஆனால் இந்த டேங்க் பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா தெளிவாக இருக்கும் இந்த டேங்க்கு பக்கத்தில் இருக்க ரெண்டு டேங்கும் பாருங்கள் நல்லா பாசம் முடிச்சு போயிருக்கும் இந்த நடுவு டேங்க் மட்டும் நல்லா தெளிவாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்கிறேன் நிறைய பேர் டேங்க்கு பாசம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து சக்கர் ஃபிஷ்ஷு போட்டாங்க நானும் அதெல்லாம் போட்டிருக்கேன் அது அப்புறம் மிச்சம் நிறையா அந்த ஆல்கே அது இது நிறையா போடுவீங்க நிறையா அடிக்கடி நல்லா போட்டு தேய்ச்சி இதெல்லாம் பண்ணுவீங்க ஆனால் ஆனால் டேங்க்கு பாசம் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா டெட்ராசைக்கிளின்னு ஒரு நாலு டேப்லெட் போடுங்க போதும் டேங்க்கு பாசமே பிடிக்காது இப்போ இந்த டேங்க் பாருங்கள் பக்கமாக க்ளீனாக இருக்குது நான் வந்து வாஷ் பண்ணியிருந்தால் கூட அந்தளவுக்கு வாஷ் பண்ணியிருக்க மாட்டேன் அந்தளவுக்கு பயங்கர சுத்தமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா டெட்ராசைக்ளின் போட்டனால்தான் ஸோ இதில் வந்து மாலி கிடக்குதில் இதில் ஃபுல்லாக மாலி கிடக்கு நல்லா ஆக்டிவாக நல்லா சூப்பராக இருக்கும் மாலி இதெல்லாம் ஃபீமேலு நல்லா எவ்வளோ குண்டாக இருக்குன்னு பாருங்க சைஸு இது மாலி அப்பப்போ அப்பப்போ மீனை எடுத்து பார்த்துக்கணும் நம்ம இதிலே இந்த இருக்கு பாருங்க இது வந்து க்ரீன் பிளாட்டி வெரைட்டி பிளாட்டிலே க்ரீன் பிளாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து கோல்டு டஸ்ட் மாலி இந்தது இது வந்து க்ரீன் பிளாட்டி இது பிளா பிளாட் பிளாட்டிலே வித்தியாசமாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ வந்து க்ரீன் பிளாட்டி இது இதுவும் நம்ம போட்டிருக்கோம் கூட சேர்ந்து பிரீட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் பிரீடாகிறக்கு இருக்குது நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து போட்டிருக்கு மாலி போட்டிருக்கு மாலி குட்டியும் போட்டிருக்கு நிறையா அந்த குட்டியை நம்ம அதிலே விட்டுருவோம் அப்படி ஓரளவுக்கு நல்லா குட்டியும் நல்லா சேர்ந்து வளர்றதுக்கு வேற குட்டி நல்லா வளர்ந்துருச்சு பேரண்டோடே விடும்போது குட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேகமாகவே வளருது அடுத்து இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளோட ஜொல்ஃபிஷ்ஷு அப்புறம் வந்து பிரானா அப்புறம் வந்து ஃப்ளோரான் இது மூணுமே விட்டுருக்கோம் காமிக்கிறேன் இப்போ எடுத்து ஃபிஷ் இருக்குது பிரானா இருக்குது அப்புறம் வந்து ஃப்ளோரான் இருக்குது எடுப்போமா பிரானா சிக்கும் நினைக்கிறேன் ஓகே ஹொய் 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 யாருங்க பிரியானா பாருங்க நல்ல சைஸ் வந்துருச்சு சிறுசில் போட்டது நல்லா என்ன சைஸ் வந்துருச்சு பாருங்கள் வால் கொறிச்சுருக்கப்போ ஏதோ சாப்பிடுது ஏதோ அடிக்குது வேறுங்க என்ன சைஸில் இருக்குன்னு பாருங்க பிரியானா ஏன் பிராணான்னு சொல்கிறோம்னா இதோட வாய் பார்க்குறதுக்கு அப்படி பிராணா மாதிரியே இருக்கும் பல்லு பல்லாவும் இந்த வாயில் வழி பல்லு பயங்கரமாக இருக்கும் கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு ஸோ இதை என்ன பண்ணலாம் இதை தனியாக அந்த தொட்டியில் விட்டுறலாம் இப்போ இது பாருங்க இது மாலி இது இந்த கலரு மாற்றி அடிக்கும் பார்த்திங்களா கிராஸ் அடித்து வரும் பார்த்துருக்கீங்களா அந்த மாலி இது ஆரம்பத்துலேருந்தே இந்த ஜோல்ஃபிஷு ஃப்ளவரானோட தான் இருக்குது ஆனால் நல்லா கொழு கொழு கொழுக்கொழு நல்லா வந்திருக்கு இந்த மாலி பாருங்கள் இந்த மேலு இதையும் அதோடைய பொற்றலாம் இப்போ ஃப்ளவரானு ஃப்ளவரானுக்கும் ஃப்ளவர் வித்தியாசமே தெரியாதுங்க இங்கே பாருங்க ரெண்டு ஒரே மாதிரி கிடக்கு பாருங்க இது ஃப்ளவரானு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பேர்ஸோட கலர்லாம் நல்லா டார்க்காக நல்லா அடிச்சிருக்கும் சாதா ஃப்ளவரானு தான் இது ஹம்பு வராத ஃப்ளவரானு இது ஹம்ப் போடுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஹம்பு வந்தாலும் தான் வரும் இந்த ஃப்ளோரான்லாம் இதெல்லாம் நம்ம லோக்கலில் வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கொடுத்துற கொஞ்சம் பெரிய சைஸ் ஆரம்பிச்சா நூற்றம்பது ரூபா திருசா இருந்துச்சினா நூறுரூவா அந்த மாதிரி லோக்கலில் கொடுக்குற கண்டி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் ஃப்ளவரான் ஃப்ளோரான் வளர்த்து பழகுன்னு நினைக்கிறவங்க இது நீங்கள் வாங்கி வளர்த்து பழகிக்கலாம் சரியா இது அதோட கொஞ்சம் குட்டி ரெண்டு இருக்குது மொத்தம் இந்த ரெண்டு ஃப்ளோரான் இதுதாங்க ஜோல்ஃபிஷ்ஷு வேறுங்க எப்படி இருக்குன்னு ஜோல்ஃபிஷ் நல்லா ஹெல்த்தியாக பொறிச்சு சாப்பிட்ற சைஸுக்கு இருக்கா பூரா நல்லா பெரிய சைஸாக இருக்கு வேறுங்க பொறிச்சு சாப்பிட்ற சைஸுக்கு நான் இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து முக்கியமாக சொல்லி ஆகணும் நம்ம இந்த மாதிரி மீனை எடுத்து பிடிக்கிறோம் இல்லைங்களா எடுத்து பிடிச்சி நம்ம பார்த்துட்டு காமிக்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மீனை வந்து சித்திரவதை பண்ணுறீங்க இப்படி வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப எடுத்து வச்சு எடுத்து எடுத்து வச்சு கொடுமைப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க அது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு 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 விஷயத்தை நீங்கள் வந்து அதுக்கு சிக்னஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா அதை நம்ம வெளியில் எடுத்து தான் பார்க்கணும் ரெண்டாவது அதுக்கு எதாவது உண்ணி இருக்குது எதுவும் இருக்குனாலும் நம்ம அதை வெளியில் எடுத்து வச்சால் ட்ரீட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு பொதுவாக சிச்சிலிட் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது பத்து நிமிஷமாவது அது வெளியில் பிடிக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அது இறந்துடாது நல்லாவே தாக்கு பிடிக்கும் சரிங்களா ஸோ அதனால் ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி நம்ம இப்படி எடுத்து பார்க்குறதுல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை சரியா ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வெளியில் எடுத்து கொடுமைப்படுத்துறீங்க ஃபிஷ்ஷை வெளியில் எடுத்து சித்திரவதைப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிற ஆள் தான் மொதல் ஆளாக ஞாயிற்றுக்கிழமை மீன் கடையில் போய் கியூ நிற்கிது வஞ்சரம் ஒரு கிலோ போடு சங்கரா ஒரு கிலோ போடு அப்படின்ட்டு அதெல்லாம் நம்ம சொன்னால் நம்ம பைத்தியம் கரையம்பாங்க சரி வாங்க நம்ம அடுத்தவட்டிக்கு போவோம் இந்த டேங்க்கு இதில் வந்து பிளாட்டியும் ஷோட்டெயிலும் கிடக்கு பிளான்ஸ் நிறையா கிடக்கு இதில் ஃபுல்லாக பிளாட்டியும் ஷோர்டெயிலும் நல்லா ப்ரீட் நல்லா வளர்ந்து கிடக்கு வேறு நல்ல சுவாப்டெல்லாம் நல்லா சூப்பரான சைஸில் நல்ல கலராக கிடக்கு ஒரு ரோசி பார் வேறு உள்ளே கிடக்கு பியூனோஸ் பியூனோ ஸ்டெட்ரா இது வந்து இது ஒன்று மட்டும் பியூனோஸ் பியூனோஸ் ஏரி ஸ்டெட்ரா அப்படிம்பாங்க இதை பியூனோஸ் டெட்ரா இது போனஸ் அப்படிம்பாங்க லோக்கல் லாங்குவேஜில் பியூனோஸ் அப்படிங்கிறது தான் போனஸ் போனஸ் மாறி வந்துடுச்சு இப்படி ஸ்வாட் டெயில் பாருங்க ஜம்முன்ட்டு இருக்கு பாருங்க ஸ்வாடு இந்த 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 ஸ்வாடு இந்த டெயிலில் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்க எல்லா இப்போயும் இது ஜூனியல் சைஸ் தான் சிரிச்சுதான் அதில் எவ்வளோ நல்ல சைஸாக இருக்கு பாருங்க நிறையா ஸ்வாடு இருக்கு ஸ்வாடு இருக்கிற இதெல்லாம் நிறையா இருக்குது இன்னொரு சுவாட் டெய்ல காமிக்கிறேன் பாருங்கள் இது பாருங்க அந்த பேட்டர்னு அதோடய கலர் சுவாடு கலரை பாருங்க எப்படி இருக்குது சாட் அப்படி அப்படிதான் இருக்கணும் இன்னும் ரெண்டு டேங்க் இருக்குது ஸோ அந்த டேங்கில் வந்து கப்பிஸ் இருக்குது அதை வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நினைக்கிறேன் ஏன்னா அதில் குட்டி நிறைய குட்டி சின்ன சின்ன குட்டியாக நிறைய போட்டிருக்கு இப்போ அதில் ஃபுல்லாமேவும் லாஸ்ட் டைம் அதுலேருந்து ஒரு கப்பி எடுத்து வச்சுட்டோம் இந்த டேங்க் காமிக்கிறேன் இது வந்து பிளான்டேஷன் டேங்க்கு நம்ம பிளான்ட் டேங்க்குக்கெல்லாம் பிளான்ட்டு வளர்ப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பிளான்ட் நிறைய அதில் இருக்கோம் வேலிஷ் ஏரியாவிலேருந்து எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வேலிஸ் ஏரியா தான் ஃபுல்லாக அவ்வளோ நீளத்துக்கு நல்லா வளர்ந்துருக்கு வேலிஸ் ஏரியா வேலிஸ் ஏரியா இருக்குது இன்னும் நிறையா சின்ன சின்ன அந்த விதவிதமான பிளான்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது என்ன பாருங்கள் எல்லாம் உள்ளக்க நிறையா இருக்குது ஆனால் மேலே ஃபுல்லாக அந்த தூசி படிஞ்சு அப்படி இதாகிடுது அதுக்கு தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸ் வைக்கிறதுல நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக மாற்றி இடத்த மாற்றி வச்சிடலாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அடிக்கடி ப்ரீட் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் இருக்கிற ட்ராபேக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இதை ஓப்பனில் வைக்கும்போது காக்கா இல்லை வேறு ஏதாவது பறவைகள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடும் இந்த ஏரியாவுக்குள்ளே எனக்கு மரம் இருக்கிறனால என் காக்கா எதுவுமே வரலை ரெண்டாவது பழையச்சி இங்கே இருக்குது அப்படிங்கிறனால எதுவும் வந்து எடுத்துகிட்டு போகிறதில்ல ரெண்டாவது நீங்கள் இதை மொட்டை மாடியில் வைக்கிறீங்க அப்படின்னா அது அட்வைசபிள் கிடையாது ஏன்னா மொட்டை மாடியில் வைக்கும்போது நீங்கள் இதை மூடி வைக்கிறது ரொம்பவே பெட்ரு ஏன்னா குளிராக இருந்தாலும் சரி ஹீட்டாக இருந்தாலும் சரி அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து ஃபுல்லாக வந்து இதாயிடும் இப்போ நான் தரையில் வச்சுருக்கனால என்ன ஆயிரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கிற பகுதி வந்து ஹீட்டாக இருக்கும் இது மண்ணில் இருக்கனால கீழே இருக்கிற பகுதி ஹீட்டாக இருக்கும் மேலே இருக்க பகுதி கோல்டாக இருக்கும் எப்போ நைட்டு சமயத்தில் பகலில் மேலே இருக்க பகுதி ஹீட்டாக இருக்கும் கீழே பகுதி கோல்டாக இருக்கும் ஆல்டர்னேட்டாக மாறிக்கிறோம் அதனால் தரையில் வைக்கிறது அட்வைசபிள் மேலே வச்சிங்கன்னா மூடி வச்சுருங்க கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் சரியா அடுத்தது இது சீக்கிரமாக உடையக்கூடியது நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் கவுத்தி போடும்போது எதாவது டம்முங்க ஏதோ கீழே விழுந்துட்டிங்கனாலோ அது மேலே போட்டிங்கனாலோ செஞ்சுட்டிங்கனாலோ சீக்கிரமாக உடஞ்சிரும் அதனால் சுற்றி அந்த தெர்மோக்கோலோடு சேர்த்து வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க ஒரு சில பேர் சுற்றி அந்த ஸ்டீல் இரும்போடே சேர்த்து வாங்குறாங்க இரும்போடு சேர்த்து வாங்கும்போது நானூறுவா ஐநூறுரூவாலாம் வந்துடும் இது வாங்கினோம் தான் பெட்ரு ஆனால் இதில் சுற்றி அந்த தெர்மோக்கோலோடு வாங்கிக்கோங்க சரியா அடுத்தது இதில் இருக்க கேப்பை வந்து அடைக்கிறது ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸுன்னு சொல்லிட்டு வாங்கும்போது இப்போ வர்ற லேட்டஸ்ட்டு ஃப்ரிட்ஜஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சாரில் கொடுத்துட்றான் ஒரே வயரிங்கை வந்துடுது முன்னாடியெல்லாம் அங்கெங்கே அங்கங்கே ஒயர் கொடுத்துருப்பாங்க அங்கேயும் ஹோல்ஸ் போயிருக்கும் அதனால் நிறைய ஓட்டம் இருக்கும் அதெல்லாம் வந்து எம்சில் போட்டு அது போட்டு இது போட்டு அடைக்கும் போது அது ரொம்ப சிரமமாயிடும் வாங்கினது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்குறத கரெக்டாக ஹோல்ஸ் கம்மியாக இருக்கிறது ஈஸியாக அடைக்கக்கூடியதாக பார்த்து வாங்குங்க அதனால் அப்படி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ட்ராபேக் இருக்குது நம்ம அடைக்க முடியல அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அது மாதிரியான ஒரு ட்ராபேக் இருக்குது இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறது ஒரு தடவை பாசம் முடிச்சு ஃபுல்லாக இதாயிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து கண்டுக்காம முட்டிங்கன்னா அப்படியே அந்த கலர்லாம் அப்படியே ஃபுல்லாக படிஞ்சிரும் அந்த பாசம்லாம் அப்படியே படிஞ்சிரும் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப 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 சிரமமாக இருக்கும் ஏன்னா அதில் உள்ளக்க ஃபுல்லாக வரி வரியாக இருக்கும் அந்த டிசைன் டிசைனாக போட்டிருப்பாங்க அந்த கேப்லலாம் போயிட்டு நீங்கள் வந்து அதை கழுவுறது ரொம்பவே சிரமமாயிடும் ஸோ அதனால் அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டாவது கீழே இந்த மாதிரி மண் மண்தரையில் வைக்கும்போது ஈஸியாக ஓட்டையாயிரும் ஏன்னா அந்த கல்லுலாம் இருக்கும்போது அதில் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அந்த பிளாஸ்டிக் குத்தி ஈஸியாக ஓட்டையாயிரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாமே ட்ராபேக்கு ஆனால் இந்த ட்ராபேக்கெலாம் வந்து நீங்கள் ஃபிஷ் வளர்க்கும்போது ரொம்ப பெருசாக ஒன்றும் தெரியாது இதெல்லாம் ரேராக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜ் பார் வைக்கிறாருந்தால் இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு வச்சிங்கன்னா ஏன்னா நான் அனுபவப்பட்டது வந்து இதெல்லாமே அனுபவப்பட்டிருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் நான் சொல்லும்போது இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு வைக்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிடலாம் சரியா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்